வந்தாச்சு, ஏ பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு, கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் ஒரு இனிமையான தருணத்தில் புதுக்குடியிருப்பிலிருந்து ஒரு நைல் சர்ப்ரைஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். பார்க்கலாம் மாப்பிளைக்கு என்ன பேர் எடுத்து விஷ்ணு. விஷ்ணு அழகான பேர். இந்த பேரை யார் வச்சவங்க? ஆமாம், ஓகே. பொம்பளைக்கு காயா. இன்னும் அழகான பேர். இன்றைய நாளில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் மிக்க அழகாக இருக்கிறீங்க, மிக்க சந்தோஷமாக இருக்கிறீங்க போல இருக்கு. ஆனால் மாப்பிளைக்கு கொஞ்சம் பயம் பயமாக வருகிற மாதிரி இருக்குது, நெஞ்சு பட வளர்க்குற மாதிரியும் எனக்கு தெரியுது. என்ன சொன்னால் யாரடா இந்த சர்ப்ரைஸை கொடுத்துருப்பாங்கன்ற ஒரு ஏக்கம். சரி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே. என்ன தங்கச்சி? ஓகேயா, காயா விஷ்ணு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல வர முடியாதவங்க ஒருத்தங்களை ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துருக்குறாங்க இந்த தருணத்தில். சில வேளைகளில் அவங்க வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் யாருன்னு சொல்லி. உங்களுக்கு இனிய திருமண வாழ்த்துக்கள் என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு பொக்கி, அழகான பொக்கி என்று சொல்லி. ஓகே, அழகான பொக்கே. இந்த பொக்கையை ரோசா மாதிரி ரெண்டு பேருமே அழகாக இருக்கிறீங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சர்ப்ரைஸை யார் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? தம்பி. எங்கே இருக்கு? வாய்ப்பு இருக்குது. சரி, நான் சொல்றேன், அவங்க சொல்றேன், அவங்க சொல்றேன். ஒரு அழகான ஒரு ஐசிங்கை கொண்டு தந்திருக்கிறாங்க. இந்த சாக்லேட் மாதிரி நீங்கள் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஒரு அழகான ஒரு ஐசிங் கேக் நல்லா இருக்குதா? இந்த சாக்லேட் மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகேயா? ஆ, அப்படியா விஷ்ணு? என்ன சொல்கிறீங்க? வழியாக கதைங்க, பிரச்சனையில் ஒரு பயமும் இல்லை. இந்த தருணத்தில் சில வேலைகளில் நீங்கள் பயமா பயமா இல்லை தானே? ஏன்னா சரி தாங்க சொல்லுங்கள். ரைட், நீங்கள் வேறு யாரும் கேஸ் பண்ணுறீங்க? மாப்பிள்ள சைட்ல இருந்தா வந்திருக்கு. என்னுடைய உசுறு என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க, சரிதானே? அது ஒரு லேடியா இருக்கலாம், ஒரு போயா இருக்கலாம், உங்களை கெஸ்ஸிங் தான். எந்த உசுறு என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஜாரா, என்ன கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, உசுறு என்று சொல்லியிருந்தாங்க. சரி, நீங்க ஜாரா கெஸ் பண்ணுங்க. என்ன
இதுக்கு ஒரு சமையல் நான் விளைஞ்சிட்டு சார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எப்போதுமே நான் மிக்க அன்பு வச்சிருக்கிறேன் சரிதானே. ஆனால் அவருக்கு அந்த அன்பு விளங்கியில இந்த தருணத்தில் தான் பெற முடியாவிட்டாலும் வந்து அந்த கிஃப்டை நான் அவருக்கு என்னுடைய அன்பின் பரிசாக வந்து கொடுக்குறேன் என்று சொல்லியிருந்தாங்க. சரி, நீங்கள் அடிக்கடி நீங்கள் ரோட்டால் போயிக்க பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் சரிதானே கொடுத்தாரன் ஜாரகை வைக்க மாட்டேன் இப்போ சொல்லுங்க. பிரச்சனை இல்லை, துக்கம் இல்லைத்தானே, பயம் இல்லைத்தானே, தெரியல தவிஞ்சு விடுங்க அப்படி இல்லை பனிஷ்மெண்ட் இருக்கு. என்ன மாதிரி ஒரு குத்து டான்ஸ், டான்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஓகே இல்லையா? ஆ சரி இப்போ சொல்லுங்க ஜாரகை இருக்கு. விஷ்ணு நீங்கள் சொல்லுங்க. சரி நான் சும்மா சொன்னேன்னா பொண்ணு சைக்கிள் தான் வருது. சரியா யாராக இருக்கு? பிரியா எங்க இருக்கிறாங்க? இங்கே இருக்கிறாங்க. ஓகே பார்க்கலாம். சரி சில வழிகள் இருக்கலாம், வேறு ஒரு தரம் இல்லையா? ஏன் விஷ்ணு உங்களை வாய்ஸ் உங்களுக்கு செய்திருக்கிறாங்க? ஆ ஒரு சர்ப்ரைஸ் தானே, ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸ் சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. சரிதானே, ஏன் உங்களை வாய்ஸ் செய்திருக்கிறாங்க? என்ன சிரிக்கிறீங்க? ஆ என்ன? சரி ஓகே ரைட், இன்னொரு கிஃப்ட் உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொன்னால் நீங்கள் சொன்ன அத்தனை பேரும் தவறான விடை. சரிதானே இதை கிஃப்ட் இதை பார்த்துருப்பீங்க. சரிதானே இதுக்கு ஒரு ஒரு கிஃப்ட் இருக்கு, அதை எடுத்துவா உங்களுக்கு. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்னென்னு சொல்லிச்சேன்னா இது ஒரு என்ன சாமான் அப்படி வேறு காட்டுங்க சாக்லேட் ஓகேயா? தவறான விடையை சொன்னபடினா இந்த சாக்லேட்டை விட யார் வேகமாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. வேகமாக சாப்பிட்றது யார் சாப்பிட்றீங்களா? என்ன தப்பிச்சு விட்டீங்க? தப்பிக்கலாம், அது தப்பிச்சு சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்க. சரி பார்க்கலாம், ரைட் ஓப்பன் பண்ணு. ஒரு டான்ஸ் இருக்கு கட்டாயமா? என்ன பயந்து ஓடி இல்லைங்க? பயந்து என்ன காட்டு காவடி அப்படியே காட்டுங்க. ஓகே உங்களுக்கு ஒரு ஒரு பெருமதியான ஒரு கேஷ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. சரிதானே 2 லட்சம் ரூபாய் இதுக்குள்ளே இருக்குது. ஓகேயா வேண்டி பார்ப்போமா அல்லது வேணாமா? வேணாம். ஓகே சரி இப்போ சொல்லுங்க யார் இதை செய்திருப்பாங்க? உங்களோட உசுறு தெரியல, உசுறு ரத்தம்னு சொல்லியிருந்தாங்க, என்னுடைய ரத்தம்னு சொல்லியிருந்தாங்க. யாரா அண்ணா? என்ன பேர்? சுரேன். எங்கே இருக்கிறாங்க? கோலன். அப்படி அந்த மாதிரி நோ. சரி இப்போ சொல்லுங்க உங்களோட லண்டன்ல இருக்கிற உங்களோட பிரேமநாத் அண்ணா, உங்களோட சுரேன், உங்களோட தம்பி, மூன்று பேர்ல ஒருத்தங்க யாரா? தம்பி சிவ தம்பி தான். தம்பி தான், அண்ணா இல்லை, அண்ணாக்கள் இல்லை. ஆ சரி ஓகே, நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஓகே இந்த சர்ப்ரைஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னா உங்களோட தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சி உங்களோட தங்கச்சி இருக்காங்களா? என்ன யோசிக்கிறீங்க? தங்கச்சியே தெரியாது. ஆ என்ன பேர்? ஜது. ஓகே உங்களோட தங்கச்சி ஜதுசிகா நெதர்லாந்தில் இருந்தும், உங்களோட அண்ணா சுரேன் நெதர்லாந்தில் இருந்தும், தம்பி தனுஷன் நெதர்லாந்தில் இருந்தும், தம்பி துபா லண்டன்ல இருந்தும் இந்த கிஃப்ட்டில் தந்திருக்கிறாங்க. ஓகேயா எதிர்பார்த்தீங்களா? ஆ எதிர்பார்த்தேன். இந்த இடத்துல அவங்க வர முடியாவிட்டாலும் என்னுடைய உசுறு என்று சொல்லியிருந்தாங்க. சரிதானே எங்களுடைய ரத்தம் என்று சொல்லியிருந்தாங்க அவங்க, என்னுடைய ரத்தம் என்று சொல்லியிருந்தாங்க. மிக்க இந்த இடத்துக்கு கட்டாயம் நீங்கள் போகணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி பார்க்கலாம், அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இந்த தருணத்தில் அவங்கள் வர முடியாவிட்டாலும் தன்னுடைய தாங்கள் இந்த இடத்துல வந்தேன்னு சொல்லி ஒரு நினைவு பரிசுகளை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. குட் லக், சந்தோஷம், ஒரு கவிதையோடு தந்திருந்தாங்க, அதையும் படிப்போம். ஓகேயா? எத்தனை இன்பம் இந்த நிமிடத்திலே, கொட்டும் மழையும் பூவாய் பொழிய அத்தனை தேவர்களும் ஒருங்கே வாழ்த்த, உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்வாய் அமைய வாழ்த்துகிறோம் நாங்கள். வாழ்க்கை என்பது வளைவுகள் நிரம்பிய வசந்த பாதை, இன்பமும் இனிதே நிறைந்தது, இன்பத்தில் இணைந்தே வாழ்க. தென்றலின் சாமர வீச்சில், திங்களின் ஒளி ஒத்தடத்தில், இம்மங்கள நாளில் மணமக்கள் நீங்கள் மகிழ்வுடன் வாழ்க. வாழையடி வாழையாய், பூமலரும் சோலையாய், நல்லதொரு வேளையில் புது மனங்கள் சேர்ந்திட, தேவர்களும் வாழ்த்துவர், வானவரும் வாழ்த்துவர், மண்ணுலகிலும் வாழ்ந்திடும் மாந்தர்களும் வாழ்த்துவர்,
வாச நீங்கள் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாருங்கும் வாழ்ந்திடும் பல கோடி மக்களின் என்றும் அழியாது உம் நட்புகள் என்று சொல்லி அழகாக ஒரு கவிதையை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஓகேதானே, எப்பவுமே நீங்கள் நல்லா இருக்கணும், என்னுடைய நல்லாசிரியர் உங்களுக்கு கிடைச்சிட்டு நல்லா இருக்கணும் சந்தோஷமாகிவிட்டோம் என்பதை போல அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் எப்பவுமே என்னுடைய நல்லாசிரியர் கிடைச்சி அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி புதுக்குடியிருப்பு நாய் சப்ளைஸ் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் அவங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறோம். தேங்க்யூ சோ மச், குட் லக்.